தொடர் மழையால் கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியதால் மழைநீர் வீணாக கடலில் கலந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் நீர்வள ஆய்வாளர்கள் வடிகால் மாவட்டம் என்ற நிலையை மாற்றி கடலூர் மாவட்டத்தை நீர் சேமிப்பு மாவட்டமாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக குட்டி தீர்த்த வடகிழக்கு பருவமழையால் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி, குளம், ஆறு, வாய்க்கால் என அனைத்தும் நிரம்ப தொடங்கியுள்ளன. பல இடங்களில் விவசாய நிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளும் மழைநீர் சூழ்ந்தது. கடலூர் நகரத்தை தழுவி கொண்டு செல்லும் கெடிலம் ஆறு மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வங்கக்கடலில் சென்று கலக்கிறது. ஒரு வாரமாக பெய்த மழை தற்போது குறைந்துள்ள காரணத்தால் மழைநீர் வடியத் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மழை காலத்தின் போது வெள்ள நீர் கடலில் கலந்து வரும் நிலையில் கோடை காலங்களில் குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் மாவட்டமாகவே கடலூர் இருந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தின் வழியாக தென்பெண்ணையாறு, கெடிலமாறு, வெள்ளாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடமாறு, பரவனாறு உள்ளிட்ட ஆறுகள் கடலில் சங்கமிக்கின்றன. இந்த ஆறுகள் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளநீர் கடலில் வீணாக கலக்கிறது. இந்த ஆறுகளையே நீர் சேமிப்பு நிலையங்களாக இந்த ஆறுகளில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கும் தடுப்பணைகள் அமைத்து அவற்றில் தண்ணீரை சேமிக்கலாம் என நீர்வள ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பல ஏரிகளுக்கு வரத்து வாய்க்காலும் வடிநீர் வாய்க்காலும் இல்லாமல் உள்ளதையும் சுட்டிக்காட்டும் ஆய்வாளர்கள் முறையாக வாய்க்கால் அமைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். ஆறுகளையே நீர் சேமிக்கும் பகுதிகளாக மாற்றினால் நிலத்தடி நீர் உயர்வதோடு மட்டுமல்லாமல் வீணாக ஆற்றில் கலக்கும் வெள்ள நீரை கோடை காலத்தில் உபயோகிக்க ஏதுவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர் வல்லுநர்கள். தமிழக அரசு உடனடியாக இதை கருத்தில் கொண்டு கடலூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால் என அனைத்திலும் தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக புதுயுகம் செய்தியாளர் குழு.